தேமுதிக கொடிநாள் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு தேமுதிக கட்சி கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் தேமுதிகவின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இளநிரணி செயலாளர் எல் கே சுதீஷ், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தில் உள்ள தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் சமாதிக்கு சென்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக கட்சி அலுவலகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் தேமுதிக கட்சி கொடியினை தேமுதிகவின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்றி வைத்தார். தமிழகம் முழுவதும் இருந்து தேமுதிக நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ரசிகர்கள் பொதுமக்கள் ஆகியோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் தேமுதிகவின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இளநிரணி செயலாளர் எல் கே சுதீஷ், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் நந்தம்பாக்கம் செல்வம் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் தேமுதிகவின் நிறுவன தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு கானா பாடகர்கள் இன்னிசை குழு சார்பில் கானா பாடல்கள் மூலம் நினைவஞ்சலி செலுத்தும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கானா பாடகர்கள் கலந்து கொண்டு கேப்டனின் சாதனைகள் குறித்தும் அவர் கடந்து வந்த பாதைகள் குறித்து கானா பாடல்கள் மூலம் பாடி நினைவஞ்சலி செலுத்தினர்.
உங்கள் பிரிவு தாங்க முடியாமல் வருந்தி பாடுறோம்.